ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமான வேலை இருக்கும். ஆனால் இதை செய்யாமல் கண்டிப்பாக அவர்கள் படுக்கைக்கு செல்லக்கூடாது. அது என்ன வேலை அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, நைட்டு உணவை முடித்த பிறகு அந்த எல்லா பாத்திரங்களையும் கொண்டு போய் சிங்கில் போட்டுட்டு கையை கழுவிட்டு படுக்கிறதுக்கு வந்துடுவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே சாப்பிட்டு விட்டு தங்களுடைய பிளேட்டையோ அல்லது அவங்க யூஸ் பண்ண கிண்ணங்களையோ கொண்டு போய் அப்படியே சிங்கில் போட்டுட்டு வந்துடுவாங்க. அது நைட்டு ஃபுல்லாக அந்த பாத்திரமானது ஊறிக்கொண்டே இருக்கும். இப்படி ஊறிக்கொண்டே இருக்கக்கூடிய பாத்திரங்கள், பூச்சி, கொசுக்கள், இது போன்ற சின்ன சின்ன உயிரினங்கள் வந்து அதில் அசுத்தம் செய்து அதில் இருக்கக்கூடிய நோய் அணுக்களை அந்த பூச்சிகள் மற்றும் கொசுக்களானது எடுத்து சென்றுவிடும். இப்படி எடுத்து சென்று அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு கொசு கடிக்கிறதுனாலேயோ அல்லது அந்த பூச்சிகள் கடித்தாலோ நோய் அணுக்களால் அவர்களுக்கு ஏதாவது நோய்கள் வரக்கூடும். காய்ச்சல், இது போன்ற ஏதாவது உடல் உபாதைகள் வரக்கூடும். சின்ன குழந்தைகளுக்கு கூட அவர்கள் சாப்பிட்ட தட்டை கண்டிப்பாக அவர்களே கழுவுறதுக்கு தாய்மார்கள் சொல்லி கொடுக்கணும். இப்படி நைட்டு உணவை முடித்த பிறகு அவங்கவுங்க பிளேட்டை அவங்கவுங்க கழுவி வச்சுட்டு போயிட்டாங்கன்னா அந்த சிங்கில் அவ்வளோ பாத்திரங்கள் சேராது. மீதி இருக்கிற பாத்திரங்களை கண்டிப்பாக அந்த குடும்ப தலைவியானவள் பாத்திரங்கள் அனைத்தையும் கழுவி சுத்தம் செய்து விட்டு தான் படுக்கைக்கு செல்ல வேண்டும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா அப்படியே வாஷ் பண்ணி சும்மா வச்சுருவாங்க, இல்லைன்னா அந்த சிங்க்லேயே கிடக்கும், காஞ்சு போய் கிடக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய டப்பில் தண்ணி பிடிச்சி எல்லா பாத்திரங்களையும் அதுக்குள்ளார போட்டுருவாங்க. அது இன்னும் ரொம்ப ஸ்மெல்லு வந்து பயங்கரமான துர்நாற்றம் வீசக்கூடும். சில பேர் அவங்க கழுவாமல் அடுத்த நாள் காலையில் தான் வீட்டு வேலை பார்க்குறவங்க வருவாங்க, பாத்திரம் விளக்குறவங்க வருவாங்க, அதனால் அது வரைக்கும் இது ஊறிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக அது அப்படியே கழுவாமல் அந்த பாத்திரமானது தங்கி விடுகின்றது. இப்படி ஒரு வீட்டில் வைக்கக்கூடாது. இது ஆரோக்கிய ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, இது நல்ல செயல் கிடையாது. ஆரோக்கிய ரீதியாக அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதனால் இருக்கக்கூடிய துர்நாற்றமும் நோய்க்கிருமிகளும் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களை தாக்கும். இரண்டாவது, ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது எந்த இடத்துல கழுவாத பாத்திரங்கள் இருக்கின்றதோ அந்த இடத்துல மகாலட்சுமி தேவியானவள் தங்க மாட்டாள். எந்த இடத்துல சுத்தம் இல்லையோ அந்த இடத்துல அவள் நிரந்தரமாக வாசம் செய்ய மாட்டாள். அதில் மிக முக்கியமான இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் கழுவும் இடம். இந்த இடத்துல எப்போதுமே பாத்திரங்கள் அசுத்தமாக கடந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா பலவிதமான எதிர்மறையான எண்ணங்களை அந்த வீட்டில் பரவ செய்யும். அப்படி எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் பண கஷ்டங்கள், மனக்கஷ்டங்கள், சண்டைகள், தேவையில்லாத பிரச்சனைகள், எப்பொழுதுமே குழப்பம், இது போன்ற பலவிதமான பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் ஒருபோதும் இந்த எச்சில் பாத்திரங்களை அந்த சிங்கில் இல்லாதவாறு பார்த்துக்கொள்ள வேண்டும். உங்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் கற்பிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிடக்கூடிய தட்டை அவங்களே வாஷ் பண்ணி வைக்கணும் அப்படின்றது மிக முக்கியமானது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, உட்கார்ந்த இடத்துலையே கை கழுவிட்டு அப்படியே தூக்கி அவங்க அம்மா கிட்டேயோ யார் பக்கத்தில் நிற்கிறாங்களோ அவங்கள்ட்ட அந்த பிளேட்டை கொடுத்துருவாங்க. அதுவும் செய்யக்கூடாது. உட்கார்ந்த இடத்துல கை கழுவக்கூடாது. எழுந்திரிச்சு போய் உங்கள் பிளேட்டை வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு சிங்க்லேயோ இல்லை வாஷ்பேஷன்லேயோ தான் கழுவ வேண்டும். சாப்பிட்டு அந்த இடத்துலையே உட்காரக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா சில பேர் அப்படியே காஞ்ச பிளேட் அப்படியே அதில் தண்ணி கூட ஊற்றாமல் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவாங்க. பிளேட்டு, அவங்க சாப்பிடக்கூடிய பிளேட்டு காயுது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வயிறும் காயும் அப்படின்னு ஒரு ஐதீகம் உண்டு. அதனால் அந்த பிளேட்டில் கொஞ்சமாவது தண்ணீரையாவது பிடித்து வச்சுட்டு வாங்க. உங்கள் அம்மாவோ அல்லது உங்கள் மனைவியோ வந்து அதை கழுவி வைப்பார்கள். அதனால் அப்படியே கொண்டு போய் பிளேட்டை போட்டுட்டு அதில் தண்ணி இருக்குதா இல்லையா உங்களோட வேலை முடிஞ்சு நீங்கள் வெளியில் வராதிங்க. இது ரொம்ப முக்கியமானது. அதனால் இரவு நேரங்களில் விளங்கக்கூடிய பாத்திரங்களை அன்று இரவே சுத்தம் செய்து விட்டு தான் படுக்கைக்கு செல்ல வேண்டும். இது நம் முன்னோர்கள் கடைபிடித்து வந்த மிக முக்கியமான பழக்கங்களில் ஒன்று.
அதனால இந்த பழக்கத்தை நாமும் பின்பற்றி நம்ம வீட்டில் ஆரோக்கியத்தையும் மகாலட்சுமி அன்னையின் அருளையும் பெறுவோம். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.